ஜீவராசிகள் அனைத்துக்கும் கேட்கும் திறன் உண்டு என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இப்போ மாட்டுக்கு உண்டு, மாடு பானை திரும்பி பார்க்கும், ஆட்டுக்குட்டியோட கூப்பிட்டா திரும்பி பார்க்கும், நாயோட பூஜை பூஜைன்னு திரும்பி பார்க்கும், வளர்க்குறவனாக இருந்தால் திரும்பி பார்க்கும், வெறும் பை கூப்பிட்டானே பார்த்துட்டு பேசாமல் போயிட்டுருக்கோம். அது அதுக்கு தான் தெரியும், வளர்க்குறவன் இருந்தால் மட்டும் திரும்பி பார்க்கும், இல்லை திரும்பி பார்த்து அதை பாட்டு போயிட்டே இருக்கும், வெறும் பையன்னு சொல்லி போடும். ஆக எல்லா ஜீவராசியும் கேட்கும் திறன் இருக்குது, பார்க்கும் திறன் இருக்குது, சுவைக்கும் சுவைக்கும் திறன் நம்மளுக்கு தான். எல்லா சுவையும் எல்லா ஜீவராசியும் சுவைக்கும், எல்லாம் சுவைக்கும், ஆனால் என்ன கண்டுபிடிப்பது நம்ம தான். எல்லா இப்போ அது சில இது நாயோட டீ வச்சோம்னா நல்லா விரும்பி சாப்பிடும், ஆனால் அது பிரித்து பார்க்க தெரியாது. இப்போ நம்ம டீ சாப்பிட்றோம், காப்பி சாப்பிட்றோம், சுவையின் தன்மை என்ன? இப்போ காப்பி சாப்பிட்றமா, டீ சாப்பிட்றோமா, பால் பாயசமா, கோதுமை அல்வாவா, பாதாம் அல்வாவா, இதெல்லாம் சுவைச்சு பார்க்குறோம், அது இனம் பிரிக்க தெரியும். மற்ற ஜீவராசிகள் தெரியாது. மற்ற ஜீவராசிகள் கேட்கும், ஒரு ஓசை வந்தால் காலத்து கேட்கும், ஆனால் பாம்புக்கு மட்டும் காது கிடையாது, அதுக்கு கண் தான். கண்ணிலேயே பார்க்கும், கண்ணு வழியாக செய்தியை சேகரிக்கும். பாம்புக்கு மட்டும் கட்சேவின்னு சொல்லுவோம், கண்ணும் காதும் அதுக்கு உண்டு தான். ஆக இந்த கேட்டு கேட்கக்கூடிய ஆற்றல் மற்ற ஜீவராசி இருந்தாலும் மனிதனுக்கு கேள்வி கேட்கணும். நம்ம படிக்காவிட்டாலும் படித்து சொல்வது கேட்க வேணும்னா, அப்படி கேட்டால் பாட்டுகள் கேட்கலாம், கவிகள் கேட்கலாம், இசை கேட்கலாம், கருத்துக்களையும் கேட்கலாம். அப்போ கேட்டு ஒரு மனிதன் தெளிவடையலாம். எது நம்ம கற்காவிட்டாலும் சில இப்போ பரிமலகனெல்லாம் பெரிய ஒரே ஆசிரியர், மணக்குறவன் அதுக்கு முன்னே எழுதியிருக்காரு, பரிமலகன் மிகப்பெரிய ஒரே ஆசிரியர். அப்போ அவருடைய கருத்துக்களை கேட்கலாம், அவங்கெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ நம்ம அவர் நேராக இல்லை, இப்போ படிக்கும்போது கேட்கலாம். பல நூல் படித்தவருக்கு பரிமலகன், சில பேர் வாழ்க்கை புறம் நல்லபடி படிப்பாங்க, பல நூல்களை படிச்சிருப்பாங்க, நம்ம அந்த அளவுக்கு படிக்க முடியாது, அந்த அளவுக்கு நம்மளுக்கு அனுபவம் இல்லை, வயசும் பத்தாது. அப்போ பல நூல் ஆராய்ச்சி பல நூலை படித்து தெளிவடைந்தவனை கேட்பது பெரிய வாய்ப்பு. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு பெற்றால் அது பிறவி பிடிக்கும் மருந்தாகவே இருக்கும். அப்போ மக்கள் இதற்கு முன்னே உபதேசம் சொல்லுவாங்க. உபதேசம் சொன்னால் தேசம் உபதேசம், இப்போ இந்த தேசத்தில் இருக்கிறோம், உபதேசம் வந்து மேல்நிலையானது அல்லது சொர்க்கம், சொர்க்க நிலை அடைவதற்கு. அப்போ ஒரு அந்த சொற்கள் இனி பிறவாமைக்குரிய மார்க்கமாக இருக்கும், அதான் உபதேசம். அது சும்மா இரு என்ற சொல், அது அந்த உபதேசம் பெற்று விட்டால் அவர்களுக்கு மரணமில்லை, அதான் உபதேசம். சும்மா இருப்பதுவே சுட்டட்ட பூர்ணம் என்று எம்மால் அறிதல் எளிதோ பராபரம்பார். சும்மா இருத்தல், சும்மா இருப்பதுவே சுட்டட்ட பூர்ணம், சுட்டி காட்ட முடியாத ஒரு பூர்ணம் சும்மா இருப்பது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.